விழுந்த உடனே நோண்டிட்டேன், டக்குன்னு கண் கையை கொடுத்து ஃப்ரண்ட்டு ரோல் போயிட்டேன். போட்டால் அந்த பக்கம் ஃபுல்லாக முள் கில்லு மரம் முள்ளு செடி அதெல்லாம் எனக்கு தோணலை போயிட்டேன். இதில் மட்டும் அந்த இதுகளில் மூணு இதில் ஏதாவது விழுந்திருந்தேன்னா நேரம் இங்கே உட்காந்து பேச மாட்டேன். சேரிட்டு போயிட்டேன். போயிட்டா விஜயன் சாரை சும்மா சொல்லக்கூடாது, என்னை எப்போதும் அழகு சார்னு கூப்பிடுவார். அவ்வளவு இதுலையும் அங்கே இருந்துட்டு கையை ஃபுல்லாக தூக்கிட்டு அழகு சார்னு அப்படியே எனக்கு தெரியும். நான் உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ட்ரெயின் போயிட்டுருக்கு, கத்துறாரு எனக்கு தெரியுது. அவர் கண் சவுந்துருச்சு. உட்காந்துட்டு இருந்தேன், ட்ரெயின் போடணும், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-10 கம்பார்ட்மெண்ட் போகணும்ல. அப்போ முட்டி ரெண்டுலேயும் ஸ்க்ராச் பண்ணி ரத்தம், வேட்டி தூக்கி மறைச்சிக்கிட்டேன். இப்படி உட்காந்துட்டு இருந்தேன், எல்லோரும் பாதிக்கிட்டு இருக்காங்க, ஆள் போயிட்டான் அப்படின்ட்டு. அப்படி கடைசி கம்பார்ட்மெண்ட் போனோடனே வந்து நடுவால் ட்ராக்கில் நின்று கையை தூக்குனேன். அப்போ தான் விஜயன் சார் கையை இறக்குனார். அப்புறம் ரத்தன மாஸ்டர் வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. என்னங்க வேண்டாம்னு சொன்னேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னா. இல்லை சார், ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஏதாச்சும் சாரு எல்லாம் சேர்ந்து பேக்கப் சொன்னாங்களா என்னென்னு அது ஞாபகம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த மாதிரி இது. அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணி அது அப்புறம் ஃபைட்லாம் பண்ணி அப்புறம் கீழே அங்கேருந்து ஒரு செவர் வரும், ட்ரெயின் போயிட்டுருக்கோம், செவர் வரும், அதில் நான் தட்டி விழுந்து கீழே விழணும், விழுந்து சாகிற மாதிரி. அப்போ அந்த ஷாட்டையும் எடுத்தாங்க. அப்போ இந்த விழுகும்போது கீழே விழுவேன், விழுகும்பொழுது ரெண்டு ஷாட்டை எடுத்தாங்க. விழுகும்பொழுது என்னென்னா கொஞ்சம் ட்ரெயினில் இருந்துட்டு கொஞ்சம் ஹைட்டில் இருந்துட்டு விழுவேன். விழுகும்போது அந்த இது அங்கே வந்து இதில் மஃபசலில் கம்பி போகும் அந்த சிக்னலுக்கு, அந்த கம்பி ஒன்றுருக்கும் அதில் விழுக சொல்லியிருந்தாப்புல மாஸ்டர் சொன்னாங்க, அதில் குப்புற விழுங்க, அது குத்தி இறந்துடுறீங்க, எந்த விதமான மூமெண்ட்டும் கிடையாது. நாங்கள் சரின்ட்டு அதில் கொஞ்சம் சுலோவாக போச்சா நினச்சேன். அதில் அதில் போய் விழுவேன், விழுந்து கையை ஊண்டே ஊண்டியும் வெயிட்டு தாங்க முடியல. ஸோ இதில் குத்தி ஒரிஜினலாகவே கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு. அது எனக்கு தான் தெரியும், யார்ட்டையும் சொல்லிக்கல. ஸ்க்ராச் ஆகி ரொம்ப பதிஞ்சு கிதிஞ்சு ஸ்டிச்சு போடுறவங்களாம் இல்லை, பட் வலி நல்லா இருந்துது, ஒரு மாதம் வலி இருந்துச்சு. அப்படின்னுட்டு அப்படியே அதோட மைண்ட் என்னென்னா அதில் உடம்பு துடிச்சு கிடிச்சலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவ்வளோ ஒரு இதில் குத்திருக்கு. நான் போய் இது பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணிவிட்டு சாக போகிறது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே ஃப்ளாட்டம் அப்படி விழுந்து மல்லாக்க வருவேன், வரும்பொழுதே இறந்துடுவேன். அந்த மாதிரி தான் சீக்வன்ஸ் அது பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நைட்டு நான் தூங்கும்போது முன்னாடி இன்னொரு படம், ஏதோ ஒரு படம், ராணுவ வீரன் ஃபைட்டில் ஃபைல ஃபயரில் இது ஒன்று போகும்போது அது அங்கேயே நான் சாக வேண்டியது. அப்போ என் பொண்ணு பிறந்து 8 மாதம் நினைக்கிறேன். அதேமாதிரி இதுவும் 88, என் பொண்ணு பிறந்து ஒரு வயசுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டில் அப்படியே எனக்கு ட்ரெயினாகவும் ஓடுது, நைட்டில் தூக்கமே வரல. ஐயோ இதை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இது சாதாரணம் நினைப்போம். நிறைய பேர் நானும் சொல்லியிருக்கேன், ஃபைட்டுனாக்க சும்மா அடி பண்ணுறாங்க, எம்ஜிஆர் காலத்துலேருந்தே சொல்லுவாங்க அட்டைக்கத்தி அப்படி அடிக்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாது. சிலதுகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும், சிலதுகள் ஒரிஜினலு, சிலது இந்த விழுகிறது விழுகிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ரொம்ப தூரத்துலேருந்து விழுந்தோம்னா பெட்டு போடுவாங்க கீழே. நான் பெட்டை விட்டெல்லாம் தாண்டி விழுத்துருங்க வேறு ஷூட்டிங்கில், அது அப்புறம் சொல்கிறேன். அது மாதிரி இந்த நிகழ்ச்சி என்னால் இது மறுபிறவி. நான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா இது தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து எத்தனை வருஷம் அது இன்னமும் சேர்ந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட இவர் ஒரு டைரக்டரு யாரோ இல்லை சமுத்திரக்கணி சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஏன்னா அவர் பேரை யூஸ் பண்ணுறேன், இதுதான் கரெக்டாக நடந்தது சொல்கிறேன். அப்போ இந்த டிவி புதியகத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் அவர் இறந்துட்டார், அவர் பேரில் ஒரு ட்ரஸ்ட் மேல ஆரம்பித்து ஆளுகளுக்கு இது கொடுக்குறது, அதில் என்னையும் ஒரு ஆளாக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ நான் உட்காந்துருந்தேன், சமுத்திரக்கணி சார் வந்தாங்க, எபோட் டு ஸ்டார்ட் த இது அந்த ஃபங்க்ஷன். அப்போ வந்தார் சமுத்திரக்கணி சார்கிட்ட போயிட்டு, வணக்கம் சார், டக்குன்னு கையை பிடிச்சிட்டார். வணக்கம் அழகு சார், நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன் செந்தூரை போய் பயந்துருக்கேன் சார், உங்களை பார்த்து வருந்தார். கும்பிட்டேன் சார், என்ன சார், இல்லை உண்மையே சொல்கிறேன் சார், உண்மையே சொல்கிறேன், என்ன இருக்குது, பெரிய கலைஞன் அவர், என்ன நடிகர், என்ன டைரக்டர், என்ன பாடு, அந்த மனசு வருது பாருங்களேன். நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம இப்போ வேறு ரேஞ்சில் இருக்கோன்னு சொல்லாமல் உங்களை பார்த்து நான் பயந்துருக்கேன் சார், சார் சார் ஐயோ என்ன சார், இல்லை சார் நல்லா இருக்கும், அதில் வந்து ரொம்ப நல்ல படமே நல்ல படம், அதில் உங்களுடைய கேரக்டர் ரொம்ப இதாகிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, அது நான் பயந்து சரி அவர் சொல்கிறது மட்டும் செஞ்சிடும்னாக்கா இவ்வளவு இது இருந்திருக்காது.
அப்போஸ் ஆண்டவன் காப்பாற்றினது என்னென்னா இதுகளெல்லாம் நீ கேளுங்கிற காண்டி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் பெரிய பெருமை இல்லை. என்னோட இறந்தவங்க காலுகை உடைஞ்சி இருந்தவங்கலாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் இது கண்ணுக்கு எதிராக இதாகி நடந்தது. அதனால் அந்த படம் அவர் நல்ல மனசோடு கொடுத்துருக்காரு. அது மாதிரி அது மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும் தான் சொல்லியிருந்தார். நான் இன்றைக்கி இருக்கேங்கிறதுக்கும் அவர் தான் காரணம். அவருடைய நல்ல மனசை நானும் பொழைச்சிருக்கேன். அதனால் அவர்கள் ஏன்னா எதாக இருந்தாலும் எங்கிருந்து துவங்குகிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய படங்கள் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த படம் இன்னமும் எனக்கு ஒரு ரிமார்க்ஸ் இதாக இருக்குது, ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது. அதுக்கு சாருக்கு தான் சொல்லணும். அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய இதை பற்றியே சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் போய் தியேட்டரில் படம் பார்க்குறேன், எனக்கே ஓ ரைட்டு அவங்க எடுத்த விதம் ரொம்ப நம்மளாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மேக்கிங் அவ்வளோ கேமரா அவ்வளோ இது வச்சு அவ்வளோ பிரம்மாண்டம் எடுத்திருந்தாங்க. அந்த அப்போ தான் நினச்சேன், ராஜேஷ் சார் வீட்டில் யார்கிட்டையும் கேட்க கூச்சப்படுவேன். அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு என் பர்சனாலிட்டி எனக்கு ஒரு நல்ல கேரக்டராக கொடுங்க அப்படிங்கிற வார்த்தையே சொல்லலை. என் பர்சனாலிட்டிக்கு ஏதாவது ஒரு இது கொடுங்க சார் அப்படின்னு அவ்வளோ தான் சொன்னேன். அவர் அதுக்காண்டி போங்க சார் பார்த்துங்க சார் ஐயா அதுக்காண்டி சார் அப்படின்லாம் என்ன ஆ சரி அவனும் தான் செயலில் தான் காமிச்சார். ஸோ அவர் வந்து மிகப்பெரிய இன்றைக்கும் எனக்கு வந்து மிகவும் மரியாதைக்குரிய அதே இதுக்கு அந்த தரத்துக்கும் உள்ளவர் அவர். அதனால் அவருக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்கிறேன். ஏன்னா எவ்வளவு படங்கள் பண்ணுறோம், எல்லாத்தையும் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறோங்கிறத எவ்வளவு பண்ணுறோங்கிறது இது என்ன பண்ணியிருக்கோங்கிறது தான் முக்கியம். அது இந்த சந்தர்ப்பவே எனக்கு ஒரு சினிமாவிலேயே ஒரு அடையாளம். அதனால் அது போராடங்கள்லாம் இன்னமும் சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. செந்தூரை போய் இப்போ நான் தோணுனேன் கீழ் விழுந்தேன் அடிபட்டுச்சு, அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அவுட் ஆஃப் இது, அது அது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது. அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் வந்து என்னென்னாக்கா இப்போ ட்ரெயின் போயிட்டுருக்கோம், அதுக்குள்ளே இந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் சொல்கிறதுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான விபத்து நடக்க வேண்டியது, ஆனால் நடந்துருச்சு. அது கொஞ்சம் ஒரு பாதி அளவில் நடந்து நிறைய பேர் அடிபட்டாங்க. எப்படின்னா இப்போ நான் ஃபைட் பண்ணிவிட்டு நானும் ஜேம்ஸ் சாரும் முன்னாடி போயிருப்போம். அது இது எடுத்த பிறகு இந்த பின்னாடி வர்றது வந்து ரெண்டும் பிரிஞ்சு ஒன்று போயிட்டுருக்கு, பின்னாடி இதுவும் போயிட்டுருக்கு, வேறு பிரேக்கு கிரேக்கு எதுவுமே கிடையாது. அப்போ என்னன்னாங்கன்னா இந்த மாதிரி போகும்போது என்னை உள்ளே போய் சொல்லி நான் அந்த கடைசி அந்த கார் நிற்பார்ல அதில் நிற்கிறேன், வண்டி போயிட்டுருக்கோம், எனக்கு என்ன சிக்னல் சொன்னாங்கன்னாக்கா இந்த மாதிரி சார் இதுவும் போகும் அதுவும் போகும், ஃபஸ்ட்டு விசில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை நல்லா சுற்றி ஒரு சுற்றிலெல்லாம் நிற்காது, சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது ஏன்னா அது டவுன் வேற. அடுத்த சிக்னல் என்னன்னாக்கா அவருக்கு ஸ்டாப் பண்ணுறது, நான் ஓரளவு கொஞ்சம் போயிட்டு தான் அவர் ஸ்டாப் பண்ணால் தான் அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக, இல்லைன்னா ட்ரெயின் போயிட்டே இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ பிரேக் போட்டோம்னா அது பாட்டு பிரிஞ்சு போயிடும். அந்த அந்த டெக்னாலஜி அது அந்த டெக்னிக் கரெக்டாக இருக்கணும், அதை கரெக்டாக டைரக்டர் ஹேண்டில் பண்ணும். என்னன்னாக்கன்னா ஃபஸ்ட்டு சிக்னல் ஃபஸ்ட்டு விசில் கொடுத்தோன்னே நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சிருங்க, வண்டி போயிட்டு இருக்கோம் உடனே நிற்காது. செகண்டு இது வந்து அவருக்கு சொல்கிறேன், அவர் நிறுத்துவார் அப்படின்னோடனே இதில் என்ன ஆகி போச்சுன்னா எனக்கு கொடுத்ததை நான் கரெக்டாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அங்கே அதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க இருப்பாங்கள்ல, அதுகள் ஏதோ கொடியை காமிச்சிட்டாங்க இருக்கும், அந்த பிரிஞ்சு போகிறத அதை நிறுத்திட்டாங்க. அப்போ அது போயிட்டு இருக்கும்போது போனால் தான் நான் இங்கேருந்து போய் நான் ஆப்ரேட் பண்ணுறது வந்து போய் நிற்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா மோதிச்சுன்னா மிகப்பெரிய இதாகிரும். அவர் நிறுத்திட்டார், நிறுத்தணுன்னா என்ன பண்ணுறது, நிறுத்திவிட்டார் டக்குன்னு எடுக்க முடியாது. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா நானும் சொல்கிறாங்க நானும் சுத்தினேன் போயிட்டு போய் ஓரளவு அப்படியே அவர் கொஞ்சம் தூரம் போனதுனால அதுக்கப்புறம் எடுக்க முடியல, போய் மோதி எல்லாம் கிட்டத்தட்ட அதில் ஒரு அஞ்சாறு ஃபைட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க, எல்லோரும் செதறி விழுந்து எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. இது வந்து அங்கே நடந்தது, இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே இப்படி ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அவ்வளோ ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் இது ஜாக்கிரா இருப்போம்னு நினச்சி பண்ணுவோம், அடிவிட்டு போவோம், இது அடிவிட்டு போவோம் ஜாக்கிரான்னு வாங்கினால அடிபடாது. அந்த மாதிரி அது ஒரு பெரிய மிகப்பெரிய பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டது. அது மட்டும் அந்த விஷய இதை கொள்ளி சொல்லி கிள்ளி அந்த இதெல்லாம் பண்ணி இந்த சரியாக சுற்றி இது பண்ணலன்னாக்கா டெஃபினட்டாக அன்றைக்கி வந்து மேஜராக ஆக்சிடென்ட் இதாகிட்டு சில பேர் உயிரிழக்க கூட இது இருக்குது. அதனால் நம்ம திரையில் பார்க்குறோம், பிரம்மாண்டங்களை பார்க்குறோம், பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி இந்த மாதிரியான மிகப்பெரிய ஆபத்துகள்லாம் இருக்குது. அது நாங்கள் வேறு இதுலேயும் பண்ணியிருக்கோம், இதுதான் நான் பார்த்தது மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து தவிர்க்கப்பட்டுச்சு. அதனால் அந்த படம் என்னென்னு தெரியல, இறைவனே பார்த்துருப்பாப்பிள்ளோருக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க, இவ்வளவு மூளையை செலவழித்து அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர் எத்தனை பேருனுடைய இது அது. அதனால் அந்த படம் அவ்வளோ இதாக போச்சு. இப்போ ஒரு இதுக்கு வர்றேன், முடிஞ்சு இது போயிட்டுருக்கு, படம் நல்லா போய்கிட்டுருக்குது. ஒரு நாள் ஷூட்டிங்கு நான் ஏவிஎம்க்கு போகிறேன், ஏதோ ஒரு ஃபைட்டுக்காக ஏவிஎம் போகிறேன். போகும்போது உங்கள் ஒரு வேறு ஃப்ளோரு, அந்த ஃப்ளோர் வந்து இது இருக்கு, நான் அதை கிராஸ் பண்ணி நடந்து உள்ளே அப்படி போகிறேன்.
போனும்போது நான் பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கட்டுச்சு. யார் பரமேஸ்வரான்னு கேரக்டர் பேரை சொல்லி கூப்பிட்றாங்களே, அது செந்தர்ப்பை வந்தாரு. திரும்பி பார்த்தா ரஜினி சார் ஒரு படம், அது பணக்காரனாக படிக்காதவனு தெரியல, அந்த படத்தினுடைய ஷூட்டிங் செட்டில் நடக்குது. நான் கூட அவருக்கு தெரிய கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்தாக்க சார் உட்காந்துருந்தாங்க. திரும்பி போனவன் வந்தேன், வந்தவுடனே இப்படி உட்காந்துருந்தார், இப்படி கை கொடுத்தாரு, கை கொடுத்து இப்படி வந்தேன் ஃப்ரெண்டில். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்த்து ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு சொன்னார். சார் செந்தூர்ப்பையை பார்த்தேன் அப்படின்ட்டு அவர் எவ்வளோ பெரிய அது எவ்வளோ இது பண்ணிக்காரு அவர் சொன்னார். சொன்னதுனால எங்களுக்கு இந்த மாதிரியான பாராட்டுகள், இந்த மாதிரியான ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணும்பொழுது நம்ம அந்த ஆபத்து அடிபட்டுரும் அப்படின்லாம் நினைக்காமல் பண்ணினது அது ஒரு பெரிய இன்னும் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் வந்து அவர் ரொம்ப ஒரு அருமையான மனிதநேயம் உள்ளவர். நானும் அவரை 75 பார்க்குறேன், அன்னைக்கு என்னமோ அதே தன்மை, அதே மனிதம், அதே இது, சும்மா அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ அவர் சொன்னது எனக்கு படத்துக்கும் ஒரு பெரியது, எனக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதேமாரி இன்னொன்று என்னென்னா, இங்கேருந்து நான் என் பொண்ணு ஜனனி அது என்னுடைய குழந்த டெலிவரிக்காண்டி இங்கேருந்து நானும் ஒய்ஃபும் ஸ்காட்லாந்து போயிருந்தோம். அப்போ லண்டன் போனோம். லண்டன் போனோன்னா நான் தம்பி மருமை என்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பஸ்ஸு ட்ரெயினும் போய்கிட்டுருக்கோம், ரோட்டில் பஸ்ஸும் போய்கிட்டுருக்கோம், வேறு எல்லாம் இதுவும் இருக்கும், அவ்வளோ பெரிய ரோடு அது. ஆனால் சரி இந்த ஜனனியை கொஞ்சம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டோம். என்னென்னா பஸ்ஸு வந்துச்சு, ஏறினோம், ஏறி எல்லோரும் ஏறுறோம். பின் சீட்டு ஓரளவு ஃபுல்லாக இருக்குது, பின் சீட்டில் ஏறுறேன், ஏறி எல்லாம் ஏறுறான். ஏறினோடனே முன்னாடி இருந்து ஒரு சவுண்டு, அழகு சார் அப்படின்னாங்க. யோ என்ன அது லண்டனில் போய் என்ன அழகு சார், நீ யார் கூப்பிட்றோன்னு திகச்சு பார்க்குறேன். அவரே ஆளுக்கு கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு, நல்லா அப்போ கிட்டக்கு வந்தார். சார் நான் தான் சார் கூப்பிட்டேன். சார் ஐயோ என்ன சார், என்னடா தமிழ் ஆள் இங்கே இருக்காரு இதுன்றான்னு நினச்சேன். நான் வந்து சென்னையில் ஒரு 25 முன்னாடி இருந்தேன், செந்தூரப்ப இங்கே இங்கே பார்த்தேன், அங்கே லண்டனில் பார்த்துருக்காரு, பார்த்தேன் அந்த படத்தை பார்த்துட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஃபைட் எல்லாம் பார்த்துருக்கேன், பட் அந்த படம் வேறு லெவலில் இருந்துச்சு, படமும் சரி உங்களுடைய அதுவும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் பேரை சொல்லியே கூப்பிட்டேன். ஏன்னா அடுத்தது என்ஐடிஎல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நான் இது பண்ணாரு, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து கலைஞனுக்கு இதுதான் மிகப்பெரிய பெரிய சம்பளங்கள்லாம் பெரிய இது கிடையாது, இதுதான் பெரிய அடையாளம். அதை கொடுத்த அவா சார நான் இப்போது எத்தனைட்டையும் சொல்லிட்டேன். அந்த மாதிரியான அந்த நம்முடைய கஷ்டத்துக்கு இறைவன் வந்து நேர்மையாக இருந்து அது கஷ்டத்தை வந்து பயந்தோம்னா போச்சு. இப்போ கண்ணாடி உடைக்கணும், டக்குன்னு உடைச்ச உடனே போய் விழுகுன்னு மட்டும்தான் போகணும், உடைச்சிக்கிட்டு இருக்கே பயந்தோம்னா முடிஞ்சு எல்லாம். ஏன்னா ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க அது இந்த கிளாஸு சுகர் கிளாஸ்னு, பேர் தான் சுகர் கிளாஸ், சுகர் கிளாஸ் கிடையாது. இப்போ காரு கிளாஸ் தான், கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கீழே கிடக்கல, அந்த இது போய் அடிச்சுட்டு கீழே விழுவோம், அது எங்கே குத்தும் தினக்கெல்லாம் நிறைய குத்திருக்கு, இங்கே குத்தி இங்கே குத்தி அது மாதிரி ஆயிருக்கு. அதனால் இந்த செந்தூர் போய் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னாக்கா, அப்படி ஒரு பிரமாண்டம் எடுத்தது அது இன்னைய வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் அது இந்த மாதிரி ஆபத்துகளும் இருக்குது நிறைய, இந்தமாதிரி பேர் கிடைக்கும்போது அந்த அந்த கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிருது. செந்தூரப்பு எனக்கு இன்னும் ஒரு ஒரு பரிமாணத்தை கொடுத்துச்சு, அது நானே முடிவு பண்ணது. அப்போ ஃபைட்டில் பிஸியாக இருக்கிறேன், ஏன்னா நானும் யூனியன் மெம்பரு, பிஸியாக இருக்கிறேன். அப்போ முடிஞ்ச உடனே யாரோ எஸ்பி முத்துராமன் சாரா யாருன்னு தெரியல, இப்போ பேசாமல் இந்த இதெல்லாம் பார்த்தேன், பேசாமல் கேரக்டர் இது பண்ணலாம் என்னாரு அது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது ஒன்றும் பெருசாக அதுவும் நிற்கலை. அப்புறம் நானே யோசித்தேன், சரி ஒரு நம்மளை ஒரு சேஞ்ச் ஒரு செந்தூரப்பையை நமக்கு கொடுத்துருக்கு, நம்மளும் ஃபைட்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெண்டாவது நமக்கும் ஏஜும் ஆகிக்கிட்டு இருக்கு, முந்தியெல்லாம் ஓரளவு ஓல்டாக பண்ணுவோம், இப்போ கொஞ்சம் அது யோசிக்கிறேன் ஒரு 98 ஒரு 10 நினைக்கிறேன். யோசிச்சுட்டேன்னொடனே சரி அதோட முடிச்சிருவோம் இனிமேல் வேண்டாம்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கும்போது நேராக யூனியனுக்கு போனேன். போயிட்டு சார் அந்த மாதிரி நான் இனிமேல் நான் ஃபைட்டுக்கு என்னை கூப்பிடாதீங்க வேண்டாம், ஏன் சார் நல்லா பிஸியாக இருந்துக்கிட்டு இருக்கல வேண்டாம், ஏன்னா ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் இது பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏதாவது கேட்குற கேரக்டருக்கு வந்தால் பண்ணுவோம், நான் போய் முயற்சியும் பண்ண போகிறதில்ல, வந்துச்சுன்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த படம் பேர் இது ஒன்று வந்தது. நீ இன்னும் போறமுடா, நீ இதை பண்ணுறா, நீ மறுபடியும் பண்ணனாக்கா ஏதாவது குறைச்சி பண்ணால் அப்போ நல்லா பண்ணுவார், பாவம் இப்போ வயசாயிடுச்சுன்னு கலைக்கு தப்பாயிரும் அப்படின்னு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மைண்டு நான் யாரையுமே கேட்கல, இந்த மாதிரி டக்குன்னு சடனாக நிறுத்தினேன். அதேமாதிரி ஆண்டவனுடைய இதுவாக அப்புறம் அப்படியே கேரக்டர்கள் வந்துச்சு, படத்துகள்லேயே கேரக்டர்கள் பண்ணி வில்லன் கேரக்டர் அந்த மாதிரி எல்லாம்
மெயின் ஒன்றெலாம் பண்ணலை. அந்த மாதிரி படங்கள்லாம் ஏவிஎம் படம்லாம் ஒரு மூணு வில்லனில் ஒரு ஆள் இந்த மாதிரிலாம் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் இருக்கையில் தான் சீரியல் த்ரீன்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா நிறைய படங்கள் பார்க்குறாங்கல்ல இந்த, ஏன்னா இந்த டிவி வந்து நம்ம என்னைய இன்னைய வரைக்கும் ஆளு நாம வச்சுருக்காங்கன்னா இந்த டிவி தான், சன் டிவி, ஈகன் டிவி, இந்த மாதிரி சேனலுக்கு தான் நம்மளை வந்து அடையாளம் காமிச்சிட்டே இருக்குது. அப்போ ஒரு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு ஃபைட்டே பண்ணியிருக்கேன்ல, ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அது அப்புறம் இது பரிமாணாத மலர்ச்சியில் இப்போ வந்து ஃபாதர் கேரக்டர், தாத்தா கேரக்டர்னு ஏதோ இப்போ சீரியல் கொஞ்சம் ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய பயணங்கள் இன்னும் போயிட்டுருக்கு. உடலில் வலு இருக்கிற வரைக்கும் இந்த கலை என்னை விடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை உயர்த்தி விட்ட அனைவருக்கும் இது மூலமாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். திரைச்சிற்பி நேயர்களுக்கு வணக்கம். திரைச்சிற்பி யூடியூப் சேனலில் சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இப்பொழுது உங்களுக்காக இதே போல் சமூகம், மருத்துவம், அரசியல், விவசாயம், வரலாறு என்று பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு வகையான பல முக்கியமான விஷயங்களை திரைச்சிற்பி டெலிவிஷன் என்ற எங்களது புதிய யூடியூப் சேனலில் உங்களுடன் கலந்து பேசி பயணிக்க இருக்கின்றோம்.